ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர ஈச்சங்குடி கணேசையர்னு ஒரு பக்தர் இவர் இன்ஜினியராக இருந்து ஓய்வு பெற்றவர் தன் மனைவியோட ஸ்ரீபரியவா தரிசனத்துக்கு வந்திருந்தார் எவ்வளவு தொகை செலவானாலும் பரவாயில்ல எனக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுறதுக்கு பெரியவா உத்தரவிட்டால் தேவையில்ல இப்படி கணேசையர் பிரார்த்தனை பண்ணிண்டார் ஸ்ரீபரியவா மற்ற பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து அனுப்பிட்டு இவர்கிட்ட சொன்னார் கும்பகோணத்தில் நிறைய பிள்ளையார் கோவில் இருக்குது அரச மரத்தடி ஆத்தங்கரை இங்கெல்லாம் மேற்கூரை இல்லாத பிள்ளையார்கள் அதிகம் கும்பகோணம் டவுனை சுற்றி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள எல்லா பிள்ளையார்களுக்கும் கோவிலில் இருந்தாலும் குளத்தங்கரையில் இருந்தாலும் எண்ணெய் சாத்தி அபிஷேகம் பண்ணி சந்தன பொட்டு வச்சு ஊதுவத்தி ஏற்றி வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க நைவேத்தியம் பண்ணிவிடு அது போகிறோம் அப்படின்னார் அந்த பக்தருக்கு கும்பகோணத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளையாருக்கும் பூஜை பண்ணி வைக்கணும்னு உத்தரவானதில் பேரானந்தம் தான் இருந்தாலும் எனக்கு இந்த பூஜை புனஸ்காரெல்லாம் பழக்கம் இல்லை இருபத்தி நாலு வருஷமாக வடக்க போய் செட்டில் ஆயிட்டேன் அதனால் உள்ளூரில் யார்கிட்டேயும் பரிச்சயம் கிடையாது அப்படின்னு தன்னோட இயலாமையை முறையிட்டார் ஸ்ரீ பெரியவா பாலுங்கிறவரை கூப்பிட்டு கும்பகோணம் பழக்கடை தியாகுவுக்கு ஒரு லெட்டர் எழுதிப்போடு அவன் எல்லா உதவியும் செய்வான் அப்படின்னு சொல்லி அனுப்பினார் கூடவே இந்த கைங்கரியம் முடிஞ்சதும் அவரையும் கணேசையரோட வர சொல்லி எழுதியிருந்தார் அது பிரகாரம் பழக்கடை தியாகுங்கிற அன்பர் தன் மனைவியோட கணேசையர் இல்லத்துக்கு வந்தார் உடனடியாக ஸ்ரீ பெரியவாளோட உத்தரவை ஆரம்பித்தார் மூணு நாட்களுக்கு வேத பாடசாலையோட வேன் இவ்வாளுக்காக ஒதுக்கப்பட்டது ஸ்ரீமடம் வாசப்பக்கம் அமைஞ்சிருந்த கருங்கல் தூண்டில் இருக்கிற பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து எங்கெல்லாம் பிள்ளையார் தென்படுறாரோ அங்கெல்லாம் தேடி தேடி ஒரு பிள்ளையாரையும் விட்டுவிடக்கூடாதுன்னு ஸ்ரத்தையோடு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு பிள்ளையார்களை தேடி கண்டுபிடிச்சு பூஜைக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டா கிட்டத்தட்ட அஞ்சு டின் நல்லெண்ணெய் அரை கிலோ சந்தனம் ஒரு கிலோ கற்பூரம் ஐம்பது பாக்கெட் ஊதுவத்தி இதையெல்லாம் கோவிலில் இருக்கிற பிள்ளையாருக்கு அந்தந்த சிவாச்சாரியார்கள் கிட்ட கொடுத்தும் வெளியில் இருந்த பிள்ளையார்களுக்கு அவளாகவே தெரிஞ்ச மட்டும் அபிஷேகம் பூஜைகளையும் பண்ணினான் கை கால் உடைஞ்சு பின்னமாக இருக்கிற சில பிள்ளையார்களை விட்டுள்ளாமல் பண்ணணுமான்னு சந்தேகம் வந்தது அது பற்றி ஸ்ரீமடத்தில் சொல்லி பெரியவா கிட்ட கேட்டப்போ கை கால் உடஞ்ச மனுஷா உலகத்தில் உயிரோடு வாழறது இல்லையா அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னு பெரியவா சொன்னதாக தெரிவிக்கப்பட்டது அதனால் பின்னமான பிள்ளையார்களையும் விடாமல் பூஜைகளெல்லாம் பண்ணினான் மகாபெரியவா உத்தரவுப்படி ஒரு பிள்ளையார் கூட விடாமல் பூஜை பண்ணிட்டோன்ற நம்பிக்கையோடு அதை உறுதிப்படுத்தின்ட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தா அப்போது பெரியவா கர்னூல் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தார் தியாகுவோட குடும்பமும் கணேச ஐயரோட குடும்பமும் பெரியவாளை தரிசனம் பண்ணி எல்லாம் சொன்னால் எல்லா விவரங்களையும் கேட்டுட்டு அந்த நடமாடும் தெய்வம் இவர்களை திகைக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார் இன்னும் ஆறு பிள்ளையார்கள் இருக்கே எப்படி விட்டு போச்சுன்னு ஸ்ரீ கேட்டப்போ இவா வியப்பில் ஒன்றுமே சொல்ல முடியாம தகச்சு போய் நின்னா பெரியவா அதுக்கு தானே விடை சொல்ற வகையில சாக்கோட்டை பக்கம் ஒரு பிள்ளையார் சுவாமிமலை மலை போகிற வழியில் ஒரு விநாயகர் குடியானவர்கள் தெருவுல அவர்கள் கோலாகலமாக கொண்டாடுற ஒரு பிள்ளையார் அரசலாங்கரை பிள்ளையார் அப்படின்னு சரியா ஆறு பிள்ளையார்களை பெரியவா சொன்னார் அதனால் பரவாயில்ல ஊருக்கு போனதும் இந்த ஆறு பிள்ளையாருக்கும் அபிஷேக ஆராதனை பண்ணிடு அப்படின்னு தன்னோட அபூர்வ மகிமையை மறைச்சு ஸ்ரீபரியபாய் இவர்களை திசை திருப்பினார் கும்பகோணத்தில் பிறந்து அங்கேயே வளர்ந்து எல்லா இடங்களையும் தெரிஞ்சவராக இருந்தாலும் ஆறு பிள்ளையார்கள் விடுபட்டது சொல்கிறதுங்கிறது சாமானிய விஷயமா என்ன சர்வ தன்மையோடு இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு மட்டுமே இது சாத்தியம் இதை புரிஞ்சின்ற கணேச ஐயரும் தியாகுவும் சந்தோஷத்தோடு மகாபெரி நமஸ்காரம் பண்ணிட்டு போனார் மகாபெரிவா திருவடிகளே சரணம் மகாபெரிவா இருக்க நமக்கு என்ன கவலை நம்மளோட எல்லா பாரத்தையும் அவர் சமைப்பார் நாம் இதுக்காகவும் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை மகாபெரிவாவ நினச்சிட்டு பூஜை பனஸ்காரங்களை பண்ணிட்டு நம்மளால் முடிஞ்ச எல்லா நல்லதையும் நாம் வாழ்க்கையில் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஒன்றே போகிறோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கரை